Friends, Surakha, welcome to Social Team Paddy channel. எனக்கு இது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன ஷேப் இது? இது வந்து இன்னைக்கு நான் பொரியல் பண்ண போறேன். ஒரு சுரக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து கட் பண்ணிட்டு இந்த தோல் எல்லாம் நம்ம சீவிக்கலாம். சிம்பிளா தான் பண்ண போறேன். வெங்காயம் பொடிபொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், பழுத்த பச்சை மிளகாய் சும்மா தாளிப்புக்கு வச்சிருக்கேன். ஒரு ஒரு பத்து பல்லு தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், இது கூட சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம இந்த சுரக்காவை பொடி பொடியாக நறுக்கி பண்ணிடலாம். தோல் சீவி எட்டுருந்தது, ஓகேங்களா? முதல்ல தோல் சீவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோல் சீவிட்டேன். ஸோ இதை நம்ம வந்து இதுக்குள்ளே பாருங்கள், இந்த பார்ட் வித பார்ட்டு, நம்ம இது ரெண்டாக போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய விதையாக இருந்தால் எடுத்துருங்க. இது எனக்கு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், வெங்காயம், இது நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், பொடியாக நறுக்கினா சுரக்கா. ஸோ இதில் தண்ணி இருக்குது, பத்து நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. சாலிடாக 10 மினிட்ஸ் ஆகும். இதை போட்டுக்கலாம். நம்ம வழக்கமாக செய்கிற பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கூட்டு செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி இதை பொரியலாக செஞ்சுருக்கேன். இனிமேல் வெய்ய காலம் இல்லைங்களா, சம்மர் ஹீட் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுரக்காய், பொடலங்காய், கோஸ்ட்டு, இந்த மாதிரி நீர் சத்து இருக்கிற காயெல்லாம் நம்ம சவு சவு இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு பண்ணி தரலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு, மஞ்சப்பொடி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு தண்ணி தெளித்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு பத்து பல்லு தேங்காய் போட்டிருக்கேன். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், வசதியானவங்கன்னா முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். ஸோ நான் பொட்டுக்கடலை, இது என்னது, வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சோண்டு சீரகம், கால் டீஸ்பூன் சீரகமும், வேர்க்கடலை இதில் நான் போட்டுக்கிட்டேன். சும்மா ஒரே சுற்றி சுற்றிக்கலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ அது நல்லா வெந்த பிறகு இதை அதில் போட்டு ரெண்டு கலர் கலரையும் எடுத்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் அப்படியே சுரக்காய் வந்து வெந்தது எப்படி கண்டுபிடிக்க பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், மினுமினுமினு இருக்கும் பாருங்கள், அப்படியே கண்ணாடி மாதிரி ஷைனிங்காக மின்னும். இப்போ இங்கே பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், சீரகம், வேர்க்கடலை, இதை இதில் போட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த எதிர்க்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அருண் இருக்க அன்பு இருக்கான்ல, மத்தியானம் தான் ஸ்கூலு, எங்கள் விண்டோ வழியாக ரோடு தெரியும், கிச்சன் விண்டோ வழியாக. நான் இப்போ மார்னிங் கிளம்புற அவசரத்தில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவன் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கான் வாசலில், என்னை விண்டோ வழியாக என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கான். அன்பு
இருக்குடா உனக்கு டே. இந்த இந்த சுரக்காய் பொரியலை ஃபுல்லு அன்பு தான் நான் சாப்பிட வைக்க போகிறேன் பாருங்க. இன்றைக்கி அன்புக்கு தான் பனிஷ்மெண்ட். காத்தால சுரக்கா, மத்தியானமும் சுரக்கா, நைட்டும் சுரக்கா. ரெடி. இது தலையில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம இது தலையில் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். சூப்பராக சுரக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி போட்டாச்சு. இது அப்படியே நான் ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்மெல் அந்த வேர்க்கடல, சீரகம், பச்சை மிளகாய், சூப்பரான ஒரு ஸ்மெல்லு. ரொம்ப நாள் கழிச்சு நான் பாட்டில் கார்டு அதாவது சுரக்கா பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்பைசியான டேஸ்டியான வேறான பொரோ சூப்பரான ஒரு சுரக்கா பொரியல் ரெடி. சிம்பிளாக 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.